வணக்கம் சவுத் இந்தியன் கிரைம் பாயிண்ட் வழங்கும் ஹாட் நியூஸ். சமீபத்தில் நடைபெற்ற ஊரக உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற்றோருக்கான பதவியேற்பு விழா நடைபெற்ற சில நிமிடங்களில் தன்னை கடத்தப் போவதாக உணர்ந்த வேட்பாளர் சுவர் எகிரி காம்பவுண்ட் சுவர் ஏறி தப்ப முயன்றதும் பிறகு அவர் பிடிபட்டதும் அந்த காட்சிகளையும் இப்ப நீங்கள் கண்டுட்டு இருக்கிறீர்கள். சுயேச்சை வேட்பாளரை திமுகவினர் காரில் கடத்தியதால் தான் இந்த பரபரப்பு ஏற்பட்டது. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே செல்லம்பட்டி ஊராட்சி ஒன்றியத்தில் ஒன்றிய கவுன்சிலர் பதவிக்கு போட்டியிட்டு வெற்றி பெற்றவர்கள் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் தேர்தல் அதிகாரிகளின் முன்னிலையில் பதவியேற்கும் விழா நடைபெற்றது. மொத்தம் 16 ஒன்றிய கவுன்சிலர்கள் பதவியேற்ற நிலையில் அதிமுக கூட்டணியில் 9 பேரும், திமுக சார்பில் 6 பேரும் சுயேட்சையாக கோவிலாங்குளம் ஒன்றிய கவுன்சிலராக 8th வார்டு கவுன்சிலர் இவர் அரவிந்த் என்பவரும் பதவியேற்றனர். இந்நிலையில் அரவிந்தை திமுகவினர் கடத்தப் போவதாக தகவல் கிடைத்ததை தொடர்ந்த அரவிந்த் காம்பவுண்ட் சுவர் ஏறி தப்ப முயன்றார். இந்த வீடியோ காட்சிகளை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் அந்த தப்பி ஓடிய அரவிந்தை மடக்கி பிடித்து திமுகவினர் காரில் கடத்தி சென்றுள்ளனர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. அந்த நேரடி காட்சிகளை நீங்கள் இப்போது கண்டுகொண்டுள்ளீர்கள். ஒண்ணுக்கு இருக்க போறாய்